வணக்கம். இப்போ 1.5 கட்டில் சிவன்கன் ரன்னிங் வயர் பேஸ்கட் தான். நம்ம லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச அதே 2 2 லைன் வர்ற மாதிரி டிசைனில் நான் அந்த கார்னரில் மட்டும் 3 லைன் வந்ததில் அதை கரெக்ட் பண்ணி இப்போ வந்து எல்லா சைடுமே 2 2 லைன் வர மாதிரி கரெக்டாக போட்டுக்கிறேன். இது வந்து சின்ன குட்டி கூட தான், இதுவும் ஃபுல் வீடியோ இருக்காது, ஓரளவுக்கு வீடியோ எடுத்துருக்கிறேன். அதை நான் எப்படிங்கிறத சொல்கிறேன், டீட்டெயில்டு வீடியோ அடுத்த வீடியோவாக போடுறேன். இந்த மாதிரி தான் பேஸ் போடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 லைன் தான் லைட் க்ரீன் போடணும், அப்புறம் 2 டார்க் க்ரீன், 2 லைட் க்ரீன், 2 டார்க் க்ரீன் மாற்றி மாற்றி போட்டு லாஸ்ட் லைனும் 1 லைன் தான் லைட் க்ரீன் போட்டிருக்கிறேன். இது வந்து டீட்டெயில் வீடியோ கண்டிப்பாக பெரிய கூட போட போகிறேன். லாஸ்ட்டு வீடியோ மாதிரியே அந்த சைஸில் நான் டீட்டெயில் வீடியோ கொடுக்குறேன். இது பேஸ் வந்து இப்போ இந்த கூடைக்கு இது மாதிரி தான் வரும். 4 கார்னருக்கும் நம்ம ஒயர் சேர்த்தி தான் இது பின்ன முடியும். அதுவும் அப்படி தான் சேர்த்தி பின்னி தான் 3 3 வந்துடுச்சு. இப்போ அதுதான், அதனால தான் இது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 1 1 லைன் போட்டால் 4 ஒயர் நம்ம சேர்த்துறப்ப கரெக்டாக வந்துடுது. இந்த மாதிரி எல்லா பக்கம் ஒரே மாதிரி கரெக்டாக வந்திருக்குது. அதனால் வந்து இப்போ எப்படி போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து இதுதான் பேஸு. இப்போ வந்து 1 லைன் லைட் க்ரீன், நடுவில் டார்க் க்ரீன் 2 லைன் போட்டிருக்கிறேன். இந்த 2 லைனும் டார்க் க்ரீனில் ஆரம்பித்தது வந்து லைட் க்ரீனில் 2 2 நாட்டு, அப்புறம் 2 க்ரீன், 2 டார்க் க்ரீன், 2 லைட் க்ரீன், 2 டார்க் க்ரீன், அந்த மாதிரியே கடைசியில் லைட் க்ரீனில் 1 லைன் வருது. அந்த மாதிரி அப்புறம் அதுக்கு மேலேயும் கிளையும் லைட் க்ரீனு, அதுக்கு மேலேயும் கிளையும் டார்க் க்ரீன் போட்டிருக்கிறேன். மொத்தமாக வந்து 10 நாட்டு தான் அகலத்தில் வருது. இப்போ அந்த மாதிரி இது வருது. அப்புறம் வந்து பாருங்கள் இந்த பேஸில் எப்படி இது ஃபுல் கூடையே அதை காமிச்சேன். இது வந்து இந்த பேஸ் முடித்ததுக்கப்புறம் 4 கார்னருக்கும் 4 ஒயர் சேர்த்தணும். அந்த லைட் க்ரீன் ஒயர் வந்து 4 கார்னர்லேயும் நம்ம சேர்த்தணும், ஏன்னா அது ஒத்தையாக வரும். பாருங்கள் காட்டுறேன், அது ஒத்தையாக வரும். நான் 1 லைட் க்ரீன் மட்டும் எல்லாம் 2 2 வரும், 2 லைட் க்ரீன், 2 டார்க் க்ரீனே வந்துக்கிட்டு இருக்கும் சுற்றி வர. அந்த கார்னரில் மட்டும் ஒத்தையாக 1 லைட் க்ரீன் வரும் நமக்கு. இந்த இடத்துல கார்னரில் எல்லாமே 2 2 லைன் பக்கத்தில் வரும். அது அதனால் அந்த லைட் க்ரீனில் நம்ம அந்த ஒரு அளவு எடுத்து அந்த எவ்வளவு நீளம் இருக்குதோ அந்த பின்னு நடத்தில் அந்த கார்னர்லேருந்து எவ்வளவு இருக்குதோ அது மாதிரி சொருகிறதுக்கு 4 பூ 5 பூ சொருகிற மாதிரி அதுக்கு. இது பாருங்க 4 ஒயர் வெட்டிட்டேன். எந்த ஒயரை அளவு எடுத்துன்னா எது எல்லாம் ஒரே அளவு தான் இப்போ இருக்கும். இந்த ஒயர் அளவு எடுத்து தான் 4 ஒயரு 4 5 பூ சொருகிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் சொருகியிருக்கிறேன். இப்போ லாஸ்ட் பெரிய வீடியோவில் அதெல்லாமே நான் காமிக்கவே இல்லை, சும்மா ட்ரையலுக்காக தான் அதையும் போட்டேன் இதையும் போட்டேன். இது கரெக்டாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு பிகினிங்கிலிருந்தே அடுத்த வீடியோ நான் கரெக்டாக ஃபுல் வீடியோ டீட்டெயில்டாக போடுறேன். இந்த 4 கார்னரும் இப்படி சேர்த்திக்கணும். சொருகி விட்டுருக்குறேன் நான், 4 பூ 5 பூ அடியில் சொருகி இப்போ திருப்பி வச்சு காட்டிகிட்ருக்குறேன். அதுக்கப்புறம் ஏணிப்படி போட்டு அப்படியே சுற்றி கண்டயரில் போட்டுட்டு வர வேண்டியதான். டார்க் க்ரீனில் தான் போட்டிருக்கிறேன் கண்டயர் ஃபுல்லுமே டார்க் க்ரீனு. கூட முடிகிற வரைக்கும் நம்ம டார்க் க்ரீனில் தான் போட்டோம். கொஞ்சம் டார்க் க்ரீன் கலர் அதிகமாக ஒயர் செலவாச்சு, லைட் க்ரீன் கொஞ்சம் கம்மியாக செலவாகும், அவ்வளோதான். கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தெரியல எவ்வளோ எவ்வளோ ஆச்சுன்னு. மொத்தமாக 1.5 கட்டு, ஆனால் 3/4 கட்டு வந்து டார்க் க்ரீனுக்கு ஆயிடுச்சு. அது கொஞ்சம் கம்மியாக தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் லைட் க்ரீன், ஏன்னா இது ஃபுல் சுற்றி வர்றது வந்து ஃபுல்லுமே டார்க் க்ரீனே தானே போட்டுக்கிறேன். அதனால் சொல்கிறேன் ஒரு கைப்பிடியெல்லாம் சேர்த்து 1 கட்டே வந்து டார்க் க்ரீன் செலவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது 2 ஒயர் கைப்பிடி போட்டுக்கிறேன், உள்ளே நல்லா 3 ஒயர் கொடுத்து நல்லா திக்காக, சின்ன கூடைங்கிறதுனால நல்லா ஸ்டிப்பாக திக்காக இருக்குது, பட் சன்னமாக இருந்த இந்த கூடைக்கு தகுந்த மாதிரி சன்னமாக தான் போட்டிருக்கிறேன். கரெக்டாக நல்லா ஸ்டிப்பாக போட்டாச்சு, ஹேண்டிலும் நல்லா இருக்குது. இந்த ரவுண்ட் ரவுண்டாக அந்த லைட் க்ரீனில் ரவுண்ட் ரவுண்டாக ஃப்ளவர் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா,
அதனால தான் இது ஃப்ளவர் டிசைன் கூடன்னு சொல்லுவோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட் இப்படி வந்திருக்குது, நல்லா இருக்குது. நான் டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டுலேருந்து எப்படி போடுறதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ.